இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிப்ரவரி மாதம் 2021 கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாங்க. இந்த தகவலை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு நாணயத்திற்கும் இரண்டு பக்கம் இருப்பது போல இந்த மாதம் உங்களுக்கு இரண்டு வித பலன்களையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்றே கூறலாங்க. அதாவது உங்கள் வாழ்வில் நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படும். பணம் சம்பாதிப்பவர்களுக்குத்தான் பணத்தின் அருமை தெரியும் என்பது போல நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தின் பெரும் பகுதியை நீங்கள் சேமிக்க எண்ணுவீங்க. சேமிப்பு என்பதும் செலவுதான் என கருதுவீங்க. ஆனால் இது உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் நடப்பு தேவைகளை நிறைவேற்றுமா என்றால் இல்லை என்றே கூற வேண்டுங்க. அந்த வகையில் நீங்கள் அவர்களை ஏமாற்றத்திற்கு ஆளாக்குவீங்க. உங்கள் வருமானம் பெருகும். சொந்த தொழில் செய்யும் கும்பம் ராசி அன்பர்கள் இந்த மாதம் சிறப்பாகவும் சுறுசுறுப்புடனும் தொழிலை மேற்கொள்வீங்க. புதிய தொழில் முயற்சி எண்ணம் இருந்தால் கவனமுடன் செயல்பட வேண்டியிருக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை காரணமாக நல்லிணக்க உறவு மேம்படும். உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டுங்க. சிறிய உடல் உபாதைகள் என்றாலும் உடனடி மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது நல்லது. மாணவர்கள் மனதை ஒருமுகப்படுத்தி படிக்க வேண்டும். எனவே இந்த பிப்ரவரி மாதம் என்பது முதலாவதாக காதல் மற்றும் குடும்ப உறவுகளுக்கு கும்பம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் இளம் வயது கும்பம் ராசி அன்பர்களுக்கு தங்கள் திருமண விஷயத்தில் பெரியோர்களின் தலையீடு காரணமாக அதிருப்தி அடைவதற்கான வாய்ப்பு உள்ளதுங்க. திருமணமான தம்பதிகளுக்கு இடையே பரஸ்பர புரிதல் இருக்குங்க. அந்த காரணத்தால் கருத்து வேறுபாடுகள் நீங்கும். ஒற்றுமையும் நல்லிணக்க உறவும் மேம்படும் என்றே கூறலாங்க. மேலும் அந்யோன்யம் பெருகும். குடும்ப உறவினர்கள், அக்கம் பக்கம் மற்றும் நண்பர்கள் என அனைவரிடமும் நல்ல சுமூகமான உறவு நிலை இருக்குங்க. அது உங்களுக்கும் பிறருக்கும் மகிழ்ச்சியை அளிக்கும். எனவே இந்த மாதத்தில் காதல் நிலை என்பது உங்களுக்கு நன்மை அளிக்கும் விதமாகத்தாங்க இருக்கின்றது. மேலும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் சிறந்த முறையில் நிறைந்த வருமானம் ஈட்டுவீங்க. உங்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதற்கான வாய்ப்பு உள்ளது என்றாலும் நீங்கள் எண்ணி எண்ணி செலவுகளை மேற்கொள்வீங்க. உங்களின் இந்த செயல் உங்களுக்கு கருமி என்ற பட்டத்தை பெற்றுத்தருங்க. வரும் வருமானத்தை எதிர்கால நலன் கருதி சேமிப்பீங்க. இந்த வாரம் பணத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. பணம் வருவது என்பது நிச்சயம் இருக்கும். மேலும் பணியை பொறுத்தவரை சிறந்த பலன்களை காண நீங்கள் சிறிது பொறுமை காக்க வேண்டுங்க. பிரச்சனைகளை தீர்க்கவே நேரம் சரியாக இருக்கின்றது. இதில் எங்கே நான் சிறப்பாக வேலை செய்வது என்கின்ற அலுப்பு உங்கள் பிரச்சனையை தீர்க்கும் திறமையை கூட சிறிது மழுங்கடிக்க வாய்ப்பு உள்ளதுங்க. பட்டை தீட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடக்க வேண்டியிருந்தால் இந்த மாதம் அதனை மேற்கொள்ளாமல் சிறிது தள்ளி போடுவது நல்லதுங்க. மனதில் ஒரு குதூகலத்துடன் வேலை செய்ய நீங்கள் விரும்ப வேண்டுங்க. இல்லையென்றால் அழுத்து கொண்டே செய்வதனால் உங்களுக்கு இருக்கும் திறமைகளை நீங்கள் வெளிக்காட்ட முடியாதுங்க. மேலும் தொழில் என்றால் போட்டிகள் இருக்கத்தான் செய்யும். அது சகஜம்தான் என்றாலும் இந்த மாதம் நீங்கள் அதிக அளவில் போட்டிகளை சந்திக்க நேருங்க. இதனால் உங்கள் கவனம் சிதறி உங்கள் முன்னேற்றம் தடைபடும் வாய்ப்பு ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்றே சொல்லலாம். எரிகிற நெருப்பில் எண்ணெய் போல இவற்றுடன் தடைகளுடன் தாமதங்களும் சேர்ந்து உங்களை கவலைக்கு உள்ளாக்கும் என்றாலும் சமாளித்து விடுவீங்க. உங்கள் செயல்திறன் படிப்படியாக முன்னேற்றம் காணுங்க. குறுகிய பயணங்கள் மூலம் ஆதாயம் காண்பீங்க. எனவே தொழிலில் உங்களுக்கு எதிரிகள் இருப்பாங்க. எனவே அவர்களை நீங்கள் எதிர்த்து போராடி ஜெயித்தும் காட்ட வேண்டுங்க. மேலும் கும்பம் ராசி தொழில் வல்லுநர்களுக்கு இந்த மாதம் சோம்பல் தன்மை நிறைந்து காணப்படும். உங்கள் உழைப்பை மந்த கதியில் எடுத்து செல்லுங்க. உங்கள் உடலும் மனமும் இருவேறு திசைகளில் செயல்படும். மனது ஊக்கத்துடன் இருந்தாலும் உங்கள் உடல்நிலை ஓய்வை தேடுங்க. எனவே மற்றவர் உதவியுடன் நீங்கள் பணிகளை மேற்கொள்வதன் மூலம் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க உங்களால் இயலும். ஞாபக மறதி உங்கள் முன்னேற்றத்திற்கு இடையூறு விளைவிக்கும் என்பதால் கவனமாக இருங்க. மேலும் உங்கள் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காண சுக்கிரன் பூஜை அறிவுறுத்தப்படுகின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு மாசு காரணமாக உடல்நல பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதுங்க. எனவே மாசு நிறைந்த இடத்திற்கு செல்வதை
தவிர்க்க வேண்டுங்க. மேலும் கடந்த காலத்தில் இருந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் தலை தூக்கும் என்பதால் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். மேலும் எந்த ஒரு சிறிய உடல் உபாதை என்றாலும் உடனடியாக மருத்துவத்தை மேற்கொள்ள வேண்டுங்க. உடற்பயிற்சி மேற்கொள்வதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் தக்க வைத்து கொள்ள முடியும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட அங்காரக பூஜை செய்வது சிறந்தது என்று சொல்லப்படுதுங்க. மேலும் கும்பம் ராசி மாணவ மாணவியர்களுக்கு இந்த மாதம் மனதை ஒருமுகப்படுத்துவது கடினமாக இருக்கும் என்பதால் மிகவும் கவனத்துடன் கல்வி பயில வேண்டுங்க. அது மட்டுமின்றி படித்ததை ஞாபகம் வைத்து கொள்வதையும் நீங்கள் கடினமாக உணர்வீங்க. தியானம் மேற்கொள்வதன் மூலம் படிப்பில் கவனம் மற்றும் ஞாபக சக்தியை அதிகரித்து கொள்ள இயலுங்க. எனவே நீங்கள் தியானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது. மேலும் கல்வியில் மேன்மை பெற கவனத்துடன் படிக்க வேண்டுங்க. இதனால் உங்களுக்கு நன்மையே நடக்கும். மேலும் நல்லதே நடக்க குரு பூஜை செய்யலாங்க. கும்பம் ராசி ஒரு நீர்த்தாங்கி பிரதிநிதித்துவப்படுத்தும் கடைசி காட்சி அறிகுறியாகும். மனிதாபிமான சனியால் நிர்வகிக்கப்படுகின்றதுங்க. கும்பம் ராசிக்காரர்கள் மனிதநேய போக்கை கொண்டவர்கள். ஏனென்றால் அவர்களின் ராசியின் அறிகுறி கும்பம் என்பதாகும். அதாவது அவர்களின் ஆளுமை மிகவும் தீவிரமானது மற்றும் ஆழமானதுங்க. உங்கள் ராசியின் 10வது வீட்டின் அதிபதி உங்கள் 4வது வீட்டில் ராகுவுடன் இருப்பார். இந்த நேரத்தில் வேகமாக செயல்படுவார்கள் மற்றும் உங்கள் தொழில்முறை வாழ்க்கையில் புதிய முறைகள் மற்றும் நுட்பங்களை தொடங்க தொலைதூர சிந்தனையுடன் இருப்பதை குறிக்கின்றதுங்க. மேலும் இந்த மாதங்கள் சற்று சுமையாக உணரக்கூடும். உங்கள் ராசியின் 5வது வீட்டின் அதிபதியான புதன் மார்ச் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியின் 12வது வீட்டின் வழியாக நுழைவார். 12ஆம் வீட்டின் அதிபதியான சனியுடனும் 2வது வீட்டின் அதிபதியான குருவுடன் ஒன்றிணைவார். இந்த நேரத்தில் நீங்கள் சற்று திசை திருப்பப்படுவதை உணரலாங்க. மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் படிப்பதற்கு உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கலாம். கும்பம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரை மார்ச் மாதத்தில் அவர்களின் குடும்ப வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்க வாய்ப்பில்லை. இந்த நேரத்தில் நீங்கள் சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க நேரிடுங்க. காதல் பொறுத்தவரை கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கலவையான முடிவுகள் கிடைக்கும். உங்கள் ராசியின் 5வது வீட்டின் அதிபதியான புதன் இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் 12வது வீட்டில் அமைந்திருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் துணைவியாருடன் நீங்கள் தற்காலிகமாக பிரிந்து இருக்கலாம். இது உங்கள் பயணங்களுக்கு காரணமாக இருக்கலாங்க. கும்பம் ராசியின் உடன் கீழ் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஒரு அருமையான நேரம் என்பதை நிரூபிக்கின்றது. உங்கள் ராசியின் 11வது மற்றும் 2வது வீட்டின் அதிபதியான குரு உங்கள் 12வது வீட்டில் சனியுடன் இருப்பார். அதாவது இந்த நேரத்தில் உங்கள் செலவுகள் உங்கள் வருமானத்தை விட அதிகமாக இருக்குங்க. கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் குறிப்பாக மாத தொடக்கத்தில் பலவீனமான மனநிலையுடன் இருப்பீங்க. உங்கள் ராசியின் லக்னம் அதிபதி 8ஆம் வீட்டின் அதிபதி புதனுடன் 12வது வீட்டில் இருப்பாருங்க. இது ஆரோக்கியத்தின் அடிப்படையில் உங்களை இன்னும் கொஞ்சம் பலவீனமாக்கும். இது உங்கள் நரம்பு மண்டலம் தொடர்பான சில நோய்களை ஏற்படுத்துங்க. எனவே உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டுங்க. மேலும் இந்த மாதத்தில் எந்தெந்த நாட்கள் உங்களுக்கு சுப நாட்கள் மற்றும் அசுப நாட்கள் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது உங்களுக்கான சுப நாட்களுக்கான தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24 ஆகிய தேதிகள் உங்களுக்கு சுப நாட்களாக இருக்கின்றதுங்க. இந்த நாட்கள் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த நாட்களில் வரும் சண்டைகள் சற்றே குறையுங்க. மேலும் உங்களுக்கான அசுப நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13, 14, 15, 22, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 40, 31 ஆகிய தேதிகள் அசுப நாட்கள் என்றே கூறலாங்க. இந்த நாட்களில் வெளியில் செல்லும் பொழுது கவனமாகவும் நிதானமாகவும் வண்டி வாகனங்களில் செல்ல வேண்டுங்க. மேலும் மற்றவருடன் பேசும் பொழுது தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். நிதானமாக அவர்களுடன் பேச வேண்டுங்க. இல்லையென்றால் மனஸ்தாபங்கள் எழுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. பணியிடத்திலும் சக ஊழியர்களுடன் ஒற்றுமையாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள். உங்கள் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் என்பது நன்மை அளிக்கும் விதமாகவே இருக்கின்றதுங்க. இருந்தாலும் நீங்கள்
பணத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைக்கு நாம் 2021 பிப்ரவரி மாதத்தில் கும்பம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்த்தோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.